சிஏ ஐசிஐ இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்டட் அக்கவுண்ட் ஆஃப் இண்டியா எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்ப்போம் சிஏ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்குது ஒன்று ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன்னொன்று இன்டர்மீடியட் கோர்ஸ் மூணாவது ஃபைனல் சிஏ ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு வழிகளில் நம்ம உள்ள நுழையலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறது இன்னொன்று காமர்ஸ் கிராஜுவேட் நான் காமர்ஸ் கிராஜுவேட் அல்லது டோட்டலாக சொல்ல போனோம்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டு உள்ளே ஜாயின் பண்ணுறது ப்ளஸ் டூ முடிச்சவங்க ஃபவுண்டேஷன் சிபிடி முடிச்சுட்டு இன்டர்மீடியேட் முடிச்சுட்டு ஃபைனல் எழுதணும் காமர்ஸ் கிராஜுவேட் அல்லது நான் காமர்ஸ் கிராஜுவேட் அதாவது கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க டைரெக்டாக என்ன பண்ணலானே இன்டர்மீடியேட் ஜாயின் பண்ணலாம் அப்புறம் ஃபைனல் பண்ணலாம் சிஏ ஆயிடலாம் ப்ளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அக்ரிகேட் மார்க் இருக்கணும் சிஎல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிபிடி எக்ஸாம் ஜாயின் பண்ணுறதுக்கு எழுதுறதுக்கு டேரெக்டாக இன்டர்மீடியட் ஜாயின் பண்ணக்கூடிய கிராஜுவேட் காமர்ஸ் கிராஜுவேட் அல்லது நான் காமர்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காமர்ஸ் கிராஜுவேட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜும் நான் காமர்ஸ் கிராஜுவேட் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அக்ரிகேட் மார்க்கும் பெர்சன்டேஜ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சிஏ வந்து ஜாயின் பண்ணும்போது சொல்கிறாங்க சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை ஃபவுண்டேஷன் கோர்ஸில் வந்து நாலு பேப்பர்ஸ் இருக்குது நாலு பாஸ் பண்ணணும் தான் இன்டர்மீடியேட் போகிறதுக்கு குவாலிஃபை ஆகிறோம் இன்டர்மீடியேட் போகும்போது குரூப் ஒன் குரூப் டூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் குரூப் ஒன்னில் நாலு பேப்பர்ஸ் குரூப் டூவில் நாலு பேப்பர்ஸ் டோட்டலாக எட்டு பேப்பர்ஸ் ஃபைனல் போகும்போது அதே மாதிரி தான் நாலு நாலு எட்டு பேப்பர்ஸ் டோட்டலாக இருபது பேப்பர்ஸ் வந்துடுது சிஎம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிராஜுவேட்டுக்கு வந்து ஃபவுண்டேஷன் இருக்காது அதில் நாலு பேப்பர் கழிஞ்சிரும் எக்ஸாம்ஸ் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை கண்டக்ட் பண்ணுறாங்க இயர்லி ட்வைஸ் மே மந்த் அண்டு டிசம்பர் மந்த் ஸோ இன்டர்மீடியேட் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா சிபிடி முடிச்சிருக்கணும் அல்லது கிராஜுவேட் அல்லது மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அது பண்ணியிருந்தாலும் நம்ம இன்டர்மீடியட் எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிரும் இன்டர்மீடியட் டையத்தில் என்ன அப்படின்னா த்ரீ இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் வந்து ட்ரைனிங் வந்து ஏதோ ஒரு குவாலிஃபைட் ஆடிட்டர்கிட்ட போக வேண்டியிருக்கும் ஸோ சிஎல் ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாங்கன்னா த்ரீ லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கிராஜுவேட் முடிச்சுருந்தாங்கன்னா டூ லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் த்ரீ லெவல்ஸ் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் ஃபைனல் கிராஜுவேட் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் டூ லெவல்ஸ் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணால் போதும் இன்டர்மீடியேட் ஃபைனல் ஸோ அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆகினைசேஷனில் ஹையஸ்ட் போஸ்ட்டில் சேலரி வாங்கலாம்